ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது பீஃபு. பீஃபு நல்லா சுக்காவாக வறுத்து பொரித்து எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. கொடுவா மீன் தலை தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல். இந்த கறி தாங்க, இது கறி வந்துட்டு அரை கிலோ இருக்குது. அப்புறம் மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான், ஒரு தலை தானே, சின்ன தலை தான், அதுதான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வந்து பீஃபுக்கு வந்துட்டு நம்ம பெரட்டி வச்சிடலாம். அது பெரட்டி வச்சிட்டோம்னா, மசாலாலாம் பெரட்டி வச்சிட்டோம்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம பொரிக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 15 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன், 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 8 சாம்பார் வெங்காயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 கருவாப்பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, 1 3 ஏலக்காய், 4 லவங்கம், 2 தக்காளி, 1 அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, வட்டல் மிளகு வந்துட்டு நான் வந்து காஷ்மீர் மிளகு காஞ்ச மிளகு எடுத்திருக்கேன். இது நான் கலர்ஃபுல் கொடுக்கறதுக்காக. 1 5-6 போதும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தயிர், கொஞ்சம் உப்பு. இப்போ இது ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ 2 டீஸ்பூன் தேங்காய் போ ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு எடுத்து வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நான் கடாய் தான் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் வந்துட்டு இந்த பீஃப் எல்லாம் போட்டுடலாம். இது சூப்பராக இருக்கும் இந்த பீஃபு. ஏன்னா வந்து இது கொழுப்பும் கறியும் சேர்ந்த மாதிரி வரும். இந்த பீஃபில் தான் நம்ம செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அரைச்ச மசாலாவை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பெல்லாம் பார்த்து போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதில் கொஞ்சம் கார்ன் மாவு போட்டுக்கலாம். கார்ன் மாவு நான் பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு கார்ன் மாவு போடுறேன். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் ஒரு 1/2 ஹவர் இருக்கட்டோங்க. நம்ம இப்போ மீன் ரெடி பண்ணிக்கலாம். மீன் குழம்பு, அதுக்கு நான் பாத்திரத்தை வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் தேங்காய் ஒரு 1/2 குழி கரண்டி அளவுக்கு ஊற்றியிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். நான் அப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சட்டி கொஞ்சம் காஞ்சிடுச்சு, அதான் அந்த ஓரெல்லாம் கருப்பாயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வெந்தயம் போடலாம். வெந்தயம் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நான் கொஞ்சம் மீன் தானே இருக்குது, அதனால் கொஞ்சமாக சுக்காவாக தான் செய்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பல் பூண்டு வந்து பொடிசாக நீட்டாக கட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு 2 துண்டு இஞ்சி பொடிசாக நீட்டாக கட் பண்ணுது. அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, சிம்மிலே இருந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த இஞ்சியும் இந்த பூண்டும். அப்போ தான் அந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூடவே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நான் 3 தக்காளி எடுத்திருந்தேன், அதை நல்லா அரைச்சி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதாவது எண்ணெய் தெளிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 10 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி நீட்டு வாக்கில் கட் பண்ணதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த சாம்பார் வெங்காயம் நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் தெளிஞ்சு வரும் ஃப்ரை பண்ண. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் எப்படி தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. மசாலா பொடிங்க போடும்போது 1 by 1 by போடும்போது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நான் வெறும் மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன். சாம்பார் பவுடர் கிடையாது, குழம்பு மிளகாய் பொடி கிடையாது, வெறும் மிளகாய் பொடி தான். அதையும் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நான் 4-5
குடம்புளி போட்டிருந்தேன், ஊற வச்சு அதை கழுவி ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ போட்டுட்டேன். தண்ணி எவ்வளோ தேவையோ ஊற்றிட்டு உப்புக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் கொத்தமல்லியை போட்டுட்டு அது நல்லா கொதிக்கட்டோன்னு அப்படியே மூடி விடலாம். இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம எண்ணெய் கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெயை ஊற்றிருக்கேன் நான், தேங்காய் தான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த நம்ம பெரட்டி வச்சுருந்தோம்ல ஃப்ரீசரில் இந்த கறியை தூக்கி அதில் நல்லா போட்டு சிம்மில் வேக விடுங்க. சூப்பராக செம்மையாக வெந்து வரும், எந்த ஒரு கருக்கு முறுக்கு நல்லா இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும் கறி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த மீன் குழம்போட தண்ணி கூட்டி வச்சுருந்தா அதை கொதிக்குது. அது கொதிச்சதுமே இப்போ நம்ம வந்து மீனை தூக்கி போடலாம். அதில் நான் போடுறது வந்து கொடுவாத்தால தான், அதை தான் போட்டுருக்கேன். இது அப்படியே நல்லா கொதி வரட்டுங்க, சிம்மிலே கொதிக்க விடுங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இதை அள்ளிடலாம். இந்த பீஃப் வந்து நம்ம வந்து பொறுக்கி வச்சுருந்தோம்ல அது இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம அள்ளி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பீஃப் வந்துட்டு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பீஃபு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க, டேஸ்ட்டாக இருந்தது. நான் சொல்கிற மாதிரி கறி வாங்குங்க, இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். சான்ஸே இல்லைங்க, அல்டிமேட்டாக சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், செம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சாப்பிட ஆரம்பிக்கலாம். செம டேஸ்ட்டாக இருந்தது, சுவையாக இருந்தது. என்ன ருசி தெரியுமா, சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்ததுங்க, செம சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா இது பார்க்கும்போதே நமக்கு வாயில் எச்சு வருது, அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பீஃபும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது கறி. அதையும் நாங்கள் வச்சு சாப்பிட்டோம், செம சூப்பராக சாப்பிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாங்க, ஒரே ஒரு லைக் போட மறக்காதீங்க. நான் சாதத்துக்கு கறி, இந்த ஃப்ரை பண்ண அந்த பொரிச்சு எடுத்த கறியும், அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேங்க. செம்மையாக இருந்ததுங்க, அல்டிமேட்டாக இருந்தது, சான்ஸே இல்லைங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோங்க, ப்ளீஸுங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி மாதிரி சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். சண்டே ஸ்பெஷல் இதோ உங்களுக்கு போட்டாச்சு, இதை பார்த்து நீங்கள் லைக் போடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பொறுமையாக பார்த்து லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி மாதிரி சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.